ஹாய், ஹலோ, வெல்கம் டு எம்டிஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வேலை வாய்ப்பு செய்தியினை அனைவரும் அறிய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி மையத்தில் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைக்கான பதவியின் பெயர், வேலைக்கான கல்வித் தகுதி, சம்பள விவரம், வயது வரம்பு போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் ஆட்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். அந்த காலியாக உள்ள பதவியின் பெயர் வந்து முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் போன்ற பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். இது முற்றிலும் தமிழ்நாடு அரசு பணியாகும். தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையில் உள்ள பதவிகளுக்கான காலியிடங்கள் பல்வேறு காலியிடங்கள் உள்ளன. மேலும் இந்த பதவிகளுக்கான மாதச்சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை தமிழ்நாடு அரசு விதிமுறைகளின்படி வழங்க உள்ளார்கள். இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, முதன்மை அங்கன்வாடி பணியாளர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், குறு அங்கன்வாடி பணியாளர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அங்கன்வாடி உதவியாளர் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு, முதன்மை அங்கன்வாடி பணியாளர் 25 வயது முதல் 35 வயது வரையிலும், குறு அங்கன்வாடி பணியாளர் 25 வயது முதல் 35 வயது வரையிலும், அங்கன்வாடி உதவியாளர் 20 வயது முதல் 40 வயது வரையிலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் வயது வரம்பு தளர்வு இந்த வேலைக்கான அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களை பணியமர்த்தும் இடம் தமிழ்நாடு. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான நபர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க அனைத்து பிரிவினர் இருப்பாளருக்கும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மேலும் இந்த வேலைக்கு தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்ந்தெடுக்க உள்ளார்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் முறை, 3 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப படிவங்கள் உள்ளது. அதனை பூர்த்தி செய்து தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்குமாறு நமது சேனலின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட் அட்ரஸில் சென்று 3 விதமான பதவிகளுக்கும் தேவையான விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பம் செய்யவும். மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றிய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வேலை வாய்ப்பு செய்திகள் அனைவரும் அறிய கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுற, வாட்ஸ்அப் பண்ணுற அனைவருக்கும் எங்களது சேனலின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.